ஹலோ கைஸ், நீங்கள் ஹிமாச்சல் பிரதேசில் ஏதோ ஒரு ஸ்கூலில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது உங்கள் ஸ்கூலுக்குள்ளே திடீர்னு ஒரு நாள் ஹைனா புகுந்துருச்சுன்னா உங்களை நீங்கள் எப்படி காப்பாற்றிப்பீங்கக்காக ஒரு 3 சர்வைவல் டிப்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஹிமாச்சல் பிரதேசில் ஸ்கூலுக்குள்ளே ஹைனா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, அதே தான். ஃபர்ஸ்ட்டு, பீவேர் ஆஃப் த லாஃப். ஹைனா பொதுவாகவே ரோர் பண்ணாது, பார்க் பண்ணாது, இல்லை கேட் மாதிரி மியூ மியூன்னு கத்தாது. இட் யூஸ் டு லாஃப். அந்த லாஃப் எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட் நீங்கள் நோட் பண்ணோம். அதோட ஃப்ரீக்வன்சி ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஒரு ஃபெரோஷஸான ஹைனான்னு அர்த்தம். செகண்ட் டிப், நோ த டைம். அது டேவா நைட்டாக நீங்கள் ஃபஸ்ட் நோட் பண்ணணும். இதுவே டேவாக இருந்துச்சுன்னா ஹைனாஸ் ஆர் வெரி வெரி வீக். நார்மலாக நீங்கள் பயமுறுத்தினாலே அது போயிடும். ஆனால் இதுவே நைட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது லாஃப் சத்தம் கேட்டுச்சுன்னா அது பேயோட லாஃபாக இருக்காது, கண்டிப்பாக அது ஹைனோட லாஃபாக இருக்கும். பேயோட லாஃபாக இருந்தால் கூட நீங்கள் தப்பிச்சிடலாம், ஆனால் ஹைனாவோட லாஃபாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக காலி. தேர்ட் டிப், கிளைம்ப் ட்ரீ. பொதுவாகவே ஹைனாஸ் வந்து இந்த கேட் வெரைட்டிஸில் வராது, அதாவது லயன், சீட்டா, டைகர் இந்த மாதிரி வெரைட்டிஸில் வராது. ஸோ தட் ஹைனாஸ்னால கிளைம் பண்ணவே தெரியும்.